சேவரா சொன்னது போல என் அன்புடன் பிறந்தார்களே, என் உயிரோடு கலந்து வாழ்கிற என் உறவினர்களே, உலகெங்கும் வேர் பரப்பி வாழ்கிற என் தாய் தமிழ் சொந்தங்களே, நாங்கள் கொல்லப்படலாம் ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டோம் என்கிறார். அதை போல நாங்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டோம், தோற்று போக மாட்டோம். சத்தியம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. தொடர்ந்து போராடுவோம். ஆம், நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். ஏன்? ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள். அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்கிறான் எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரன். பயன் என்பது கோழைகளின் தோழன். கண்ணீர் கோழைகளின் ஆயுதம், அதை எந்த வீரனும் ஏந்த மாட்டான் என்கிறார். எழுங்கள் என் உடன் பிறந்தார்களே, அச்சமின்றி எழுங்கள். பாவலரேறு பெருஞ்சித்திரனார், கெஞ்சுவதில்லை பிறர்வா அவர் செய் கேட்டிருக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. தமிழகம் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர் நின்றே என்கிறார். தமிழீழம் தலைமுறையின் தோள்கள் எழட்டும். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா. எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புளியன செயல் செய்ய புறப்படு வெளியே. சிம்பு பறவையே சிறகை விரி, எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவெளி. நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே, இங்கு நாட்டிற்கு இழிகளதை ஆட்சியா. கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிற்று தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பாரணில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, வெளிப்புற்று எழுக. இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் பூணாம் என்றும் வையமாண்ட வண்டமில் மறவே கையிருப்ப காட்ட எழுக. குறிக்கும் உன் இளைஞர் கூட்டம் எங்கே, மரிக்கொணா கடல் போல் மார்பகை மேல்விடு, நன்மொழிக்கு விடுதலை நல்கிட எழுந்திருந்தான் புரட்சி பாவலன். அந்த உணர்ச்சி பாக்களுக்கேற்ப எழுந்திருக்கிற என்னிடம் உடன் பிறந்தார்களே, நாம் உறுதியாக வெல்வோம். ஏனென்றால் நாம் தமிழர்கள். ஐம்பதனாயிரத்திற்கு மேற்பட்ட எங்கள் மாவீரர்கள் இன்னுயிரை ஈகம் செய்தார்கள். லட்சக்கணக்காக எங்கள் உடன் பிறந்தார்கள், எங்கள் உறவுகள், எங்கள் பெற்றோர்கள் உயிரீகம் செய்தார்கள். இந்த படங்களில் இருப்பது ரொம்ப குறைவு. நச்சு குண்டுகள், கொத்தனை குண்டுகள், பாஸ்பரஸ் குண்டுகள் ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் போர் நடக்கும் போது கூட பயன்படுத்தக்கூடாது என்று தடை செய்ய வைத்திருந்த அத்தனை ஆயுதங்களையும் பயன்படுத்தி கொன்றார்கள். இங்கே இறந்து கிடப்பவர்களை பாருங்கள், எல்லாம் பிஞ்சுகள். சிங்கள குழந்தையா தமிழ் குழந்தையா பிறந்திருக்குமா என்பதை அறியாத அந்த பிஞ்சுகள் கறிக்கட்டையாக கருகி கிடக்கிறார். எது ஒன்றுக்கும் செவி சாய்க்காது, கண் திறக்காது, வாய் திறக்காது பன்னாட்டு சமூகம், இந்திய ஒன்றிய பேரரசு அமைதியாக இருக்கு. போரை அவர்களெல்லாம் சேர்ந்துதான் நடத்தினார். மற்றவர்களுக்கு ஒரு செய்தி, எனக்கும் உங்களுக்கும் இது எப்படி செய்தியாக இருக்க முடியும்? இது கடந்து போவதற்கு, மறந்து போவதற்கு,
எதை மறப்பது, எதை மன்னிப்பது? உலக வரலாற்றில் எந்த இனத்திற்கும் இவ்வளவு பெரிய கொடுந்துயரம் நிகழ்ந்திருக்காது. இவ்வளவையும் இழந்து தாங்கி இவ்வளவு அவமானங்கள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள், வீட்டை இழந்து, நாட்டை இழந்து, கைகால்களை இழந்து, உயிரை கொடுத்து போராடியதெல்லாம் எதற்காக? விடுதலை, சுதந்திரம் என்ற ஒற்றை சொல்லுக்காக. சுதந்திரம் இல்லாத நாடு வெறும் காடு. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடுவார், நம்மளுடைய தாத்தா, சுதந்திரம் இல்லாத நாட்டிற்கு எந்த பெருமையும் கிடையாது. ரூசோ சொல்கிறார், அறிஞர் ரூசோ, சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்கிறார் பாலகங்காதர திலகர். சுதந்திரம் அனைவருக்குமான அளிக்க முடியாத உரிமை என்கிறான் இளைய புரட்சியாளர் பகத்சிங். இந்த வழியில் தான் எங்களுடைய தலைமை அடிமையாக வாழ்வதை விட உரிமைக்காக போராடி சாவது மேலானது என்ற முழக்கத்தை வியட்நாம் விடுதலைக்கு போராடிய புரட்சியாளன் கோசிமின் முன்வைக்கிறது. இந்திய பெருநிலத்தில் பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பித்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டி மானுட சமூகத்தில் பிளவை ஏற்படுத்தி பிரிந்து பழக்கிற அந்த கொடுஞ்செயலுக்கு எதிராக புரட்சி செய்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் வீரமாக சுதந்திரமாக வாழ்ந்து சவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார். இந்த உலக புரட்சியாளர்களின் தத்துவத்தை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு வந்த நம்முடைய தலைவன் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார். சரணடைந்து சாவதை விட, வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. சரணடைஞ்சு வாழலாம், சரி, சண்டையிட்டு சாவோம், அவ்வளவுதானே. அதுக்கு என்ன முன்வைக்கிறார்? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. இது அவர் முன்வைக்கல, அவருடைய முன்னவர்கள் ஊழித்தேவன் இருந்து, தீரன் சின்னமல் இருந்து, மருதுபாண்டியிலிருந்து, வேலநாச்சியாரிலிருந்து, அழகுமுத்துக்கோளிலிருந்து, சுந்தரலிங்கனாரிலிருந்து, பெரும்பிடுகளிலிருந்து, பண்டார வண்ணியிலிருந்து எல்லான மூதாதைகளும் முன்வைத்த முழக்கம் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. அதேதான் அவர் முன்வைத்து போராடினார். கடைசியா நமக்கு என்ன கற்பித்தார் தெரியுமில்ல? கடைசி அவர் நமக்கு சொல்ல வர்றது என்ன தெரியுமில்ல? போராடினாலும் சாவும், போராடாவிட்டாலும் சாவும், ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் போராடி சாவும். அதனால் தான் அவன் பிள்ளைகள் தொடர்ந்து போராடுகிறோம். ஏன்? ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள். புரட்சியாளன் பகத்சிங் சொல்கிறான், புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமை என்கிறார். ரஷ்ய புரட்சியாளர் சொல்கிறார், ஒடுக்குகிற தேசிய இனத்திடம் இருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் பிரிந்து செல்ல விரும்புவது, விடுதலை பெற விரும்புவது என்பது தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனத்தின் பிறப்புரிமை என்கிறார். இந்த புரட்சியாளர்கள் கற்பித்த அந்த பிறப்புரிமையை பெறுவதற்கு தான் மரணத்தை முன்னிறுத்தி உயிரை விலையாக கொடுத்து களத்திலே வீரச்சாவை தழுவினார்கள் நம் உடன் பிறந்தார்கள்.